வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அ சேனல் டி ஆகாஷ் கேமிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நமக்கு வந்துன்னா OB32க்கான பேட்ச் அப்டேட் டேட்டு, நமக்கு OB32ல என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வரப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்துனா நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்னென்ன அப்டேட்ஸ்லாம் நமக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் அப்படியே கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி அப்டேட் வீடியோஸ்லாம் போடுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் டக்கு டக்குன்னு வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நமக்கு ட்ரைனிங் கிரவுண்ட் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கிரவுண்டில் வந்து போனால் ஒரு ரெண்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன சேஞ்ச் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து பார்த்தா ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கோம். ஷூட்டிங் ப்ராக்டிக்ஸ் ரீஒர்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் கிரவுண்டில் நம்ம லாபியில் வந்து போனால் நிற்கிறப்ப இவர் அந்த அட்டையை சுட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த அட்டையை தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ப்ராக்டிக்ஸ் காண்டே ஒரு எனிமி மாதிரி ஒருத்தன் வந்து நிற்க வச்சுட்டாங்க. இனிமேல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவனை ஷூட் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ப்ராக்டிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உள்ள ட்ரைனிங் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் அவுட் அ ஸ்கில் லீடர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு கில் அடித்தோம் அப்படின்னா நம்ம தலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நியூ கில் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே டெக்ஸ்ட்டில் வரும் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சேஞ்சஸில் எனக்கு ஒரு சேஞ்சஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டையெல்லாம் தூக்கிட்டு ஒரு எனிமி அங்கே நிற்க வச்சது ஒரு நல்ல விஷயமே எனக்கு தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. நமக்கு பேட்ச் அட்ஜஸ்ட்மெண்ட் கிளாசிக் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு மூணு அப்டேட் பண்ணுறாங்க இந்த பேட்ச் அப்டேட்டில். என்னென்ன அப்டேட் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ஜோனும் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேட்டு சீக்கிரமே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ணப்போ வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ஜோன் ரொம்ப ரொம்ப லேட் ஆகும். அதனால் மேட்ச்சே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ஜோனும் சீக்கிரமே வந்துடும். அதுக்கடுத்த ஜோன்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அதனால் மேட்ச்சை ரொம்ப சீக்கிரமே முடிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ரெண்டு ஜோனையும் நாங்கள் சீக்கிரமே கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது யூஏவி வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வந்துனா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஜோன் சீக்கிரம் வரதுனால யூஏவியும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் உழுவுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கூட வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்துன்னா மோர் ஏர் ட்ராப்ஸ், நிறைய ஏர் ட்ராப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க. இந்த மூணு அப்டேட் உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. நமக்கு கிளாஸ் ஸ்குவாட் மோட் போனஸ் ஏர் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஏர் ட்ராப் அப்படின்னா வானத்துலேருந்து உழுவும் பார்த்துருக்கீங்களா, அந்த ஏர் ட்ராப் வந்துன்னா கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச்சில் வந்து உழுவ போகுது. வேறு லெவல் ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்கில் கிடையாது, கிளாஸ் ஸ்குவாட் கிளாசிக்கில் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏர் ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான், ஏன்னா லூட்டே இல்லாத டயத்தில் அதுலேருந்து லூட் எடுத்து அடிச்சிக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் ஸ்குவாட் ஏர் ட்ராப் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. நமக்கு கிளாஸ் ஸ்குவாட் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஏரியா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஹேங்கரும் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேட்டு கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஹேங்கர் மேப்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டை வந்து கொண்டு வர போகிறாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த இடத்துலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்குவாடில் வந்து வரப்போகுது. எங்கே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. நமக்கு நியூ பேட்ச் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு அப்டேட் வந்து பண்ணுறாங்க. அதில் மொதல் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பென் மேப் வந்து பண்ணால் இப்போ வந்துச்சுல, அந்த மேப்பை வந்து சிஎஸ் மேட்ச்சில் வந்து பண்ணால் நான் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிஎஸ் மேட்ச்சில் ஆல்பைன் மேப் வந்து நான் வரப்போகுது. அது பெரிய அளவில் ஒன்றும் அப்டேட் கிடையாது, இருந்தாலும் எப்போவுமே அது பண்ணுறது தான். மீதி ரெண்டு அப்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனாக மோடு கொண்டு வந்து அது இப்படி இருக்கும் அது அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வெறித்தனமாக காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஃபன்னியாக அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போனால் கிராஃப்ட் லேண்ட் ரூம் கார்டு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த அப்டேட்டை பற்றி அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. அப்புறம் லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து லைக்கை போட்டுவிட்டு பாருங்கள். நமக்கு இந்த அப்டேட்டில் ஒரு கன்று வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த கன்று பேர் வந்து சார்ஜ் பூஸ்டர். ஸோ அந்த கன்று வந்து பண்ணால் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த கன் தான் சார்ஜ் பூஸ்டர் கன்னா. ஸோ பேரும் கேவலமாக இருக்குது, கன்னும் கேவலமாக இருக்குது. ஆனால் எப்படி அது அடிக்கும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு அப்டேட் வந்ததுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பண்ணால் புதுசாக வந்து பண்ணால் அட்வான்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மூணு வெப்பன் வந்து கொண்டு வராங்க. குரோஸ்வா எக்ஸு, அப்புறம் எஸ்விடி ஒய்இ, M249X அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் தாறுமாறான கன்று வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. இந்த மூணு கன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏர் ட்ராப்பில் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மற்ற
மற்றபடி கீழே அங்கேயும் கிடக்காதான். ஏன்னா நல்லா அடிக்கிற கன்று அப்படிங்கிறாங்கல்ல, அதனால வந்து பார்த்திங்கன்னா ஏர் ட்ராப்ல மட்டும் தான் கொண்டு வராங்க. ஸோ இந்த கன் அட்ஜஸ்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. நமக்கு மேப் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிர்முடாலேருந்து ஒரு மூணு இடத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறாங்க. என்னென்ன இடம் அப்படிங்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து மில்லு, கட்டாட்டி ரேஸ்வா, அதுக்கப்புறம் மார்ஸ் எலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லி மூணு ஏரியாலேருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்துல உள்ள ஒரு பில்டிங்கை ரிமூவ் பண்ணிட்டு வேறு பில்டிங் வைக்கிறது அந்த மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் அப்டேட்டுக்கு அப்புறம் நமக்கு இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மூணு இடத்தையும் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதாச்சும் ஒரு டப்பா கிப்பா ஆட் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா ஒரு டப்பாவை எடுத்திருப்பாங்க. இதுதான் அவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ இந்த மேப் அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த மேப் நல்லா இருக்கா பார்க்கறதுக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. நமக்கு கேம் பிளே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அப்டேட் வந்து பண்ணுறாங்க. வெப்பன் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இப்போ கையில் MP40 வச்சிருக்கோம் அப்படின்னா அது எப்படி அடிக்கும், எந்தெந்த இதில் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கீழே வந்து ஒரு டேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த டேகை பார்த்து நம்ம வந்து பிளே பண்ணோம்னா ஈஸியாக பிளே பண்ணி எனிமி வந்து கில் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்னடா பித்துக்குழித்தனம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கெல்லாம் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பேசுறது, அதே மாதிரி தான் நம்மளோட டீம்மேட் பேசுறது நமக்கு வந்து இரிட்டேட்டாக இருக்கும். அதை ஆஃப் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அந்த மெசேஜ் பாக்ஸ் கீழே வந்து அதை கொடுத்துட்டாங்க. உனக்கு வேணும்னா மைக் ஆன் பண்ணி வச்சுக்கோ, இல்லைன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்க, ஸ்பீக்கர் ஆன் பண்ணி வச்சுக்கோ, இல்லைன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்க, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ரெண்டு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த கேம் பிளே அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்ருங்க. நமக்கு இந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் லாபி மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொண்டு வர போகிறாங்க. லாபியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க போட்டுட்டு இருக்கிற மியூசிக் தான் நம்ம கேட்டுட்ருக்கணும். ஆனால் இதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச மியூசிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ஷனில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா போதும், நம்ம லாபியில் இருக்கிறப்ப நமக்கு பிடிச்ச மியூசிக் மட்டும்தான் ப்ளே ஆகும். ஸோ இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப நல்ல அப்டேட்டாக எனக்கு தெரியுது. ஏன்னா லாபியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போடுற மியூசிக்கையே கேட்டு கேட்டுட்டு இருக்கிறதுக்கு நமக்கு பிடிச்ச மியூசிக்கை லாபியில் கேட்குறது ஒரு நல்ல விஷயமாக தான் தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த லாபி மியூசிக்கை பற்றி அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிட்ருங்க. நமக்கு ஹிட்லிஸ்ட் டார்கெட் ஐடென்டிஃபை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெண்டிங் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி சிம்பிள் மாதிரி போட்டு ஒரு டோக்கன் வந்துனா இருக்குது. அந்த டோக்கனை நம்ம பை பண்ண உடனே வந்துன்னா மேப்பில் ஒரு ரவுண்டு வந்து பிக் பண்ணி நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே ரெட் கலரில் மாறிடும். அங்கே ஒரு எனிமி வந்துன்னா நம்ம அந்த ரெட் கலர் ஜோனில் வந்து நம்ம கில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எனிமியோட லூட் பாக்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ரா லூட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த அப்டேட்லாம் எதுக்கு கொண்டு வராங்கன்னே தெரில. இதெல்லாம் ஒரு அப்டேட் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. எனக்கு இந்த அப்டேட் சத்தியமாக பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுட்ருங்க. நமக்கு இந்த பேட்ச் அப்டேட்டில் வரப்போகிற நியூ பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஆமைக்குட்டி பெட்டு தான். இந்த ஆமைக்குட்டிக்கான பேர் வந்து ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இதோட பவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த பெட்டு வரப்போகிறப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் எபிலிட்டி டெஸ்டிங்லாம் பார்த்து ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். இந்த பெட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பெட்டை பற்றி அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிட்ருங்க. இந்த பேட்ச் அப்டேட்டில் நமக்கு என்னென்ன கேரக்டருக்குலாம் பவரை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க, என்னென்ன கேரக்டருக்குலாம் பவரை டிக்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நாலு கேரக்டர் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் மூணு கேரக்டருக்கு வந்து பவர் வந்துன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு கேரக்டருக்கு வந்து பவரை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒலிவியா, ஸ்கைலர், அதுக்கப்புறம் வந்துனா எக்ஸ்வினே, இந்த மூணு கேரக்டருக்கு வந்து பவர் வந்துனா எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் மேக்ஸிமோட பவரை வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அதையும் இப்போ வந்துனா டிக்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த நாலு கேரக்டருக்கு மட்டும் தான் பவர்ஸ் வந்துனா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, வேறு எந்த கேரக்டருக்கு வந்துனா பவர் சேஞ்ச் பண்ணல. இந்த கேரக்டர் பவர் சேஞ்சிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்ருங்க. நமக்கு இந்த பேட்ச் அப்டேட்டில் என்னென்ன கண்ணுக்கெல்லாம் பவரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன கண்ணுக்கெல்லாம் பவரை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ மூணு கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கேரு, ஏயுஜி, அதுக்கப்புறம் கிங்ஃபிஷர், இந்த மூணு கண்ணுக்கும் வந்து பவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இது அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் கன் எல்லாத்துக்குமே வந்து பவர் வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்ஸ் 7, M1887, அதுக்கப்புறம் வந்து ஸ்பேஸ் 12, M1014, மொத்தமாக வந்து ஷார்ட் கன்கே வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றி மூடிட்டாங்க. ஏன்னா இப்போ ரொம்ப நாளாக வந்து எல்லாருமே ஷார்ட் கன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறனால ஷார்ட் கன்ஸ்க்குலாம் வந்து பவரை குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி SMG-லையும் வந்துன்னா UMP, MP40 எல்லாத்துக்குமே வந்து பவரை டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதிகமாக நம்ம இந்த பேட்ச் அப்டேட்டில் யூஸ் பண்ண எல்லா கண்ணுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பவரை கம்மி பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணாத கண்ணுக்கு வந்து பவர் வந்து எக்ஸ்ட்ரீமாக கொடுத்துருக்காங்க. இந்த கன்னோட பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிட்ருங்க. நமக்கு ஷோ யுவர் ப்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அப்டேட் வந்து பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் ஐகான் டிசைன் அப்கிரேட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம அந்த ரேங்க் ஐகான் இருக்கும் பார்த்தீங்களா, ஹீரோயிக், அதுக்கப்புறம் கோல்டு, அதுக்கப்புறம் பிளாட்டினம், டைமண்ட், இந்த மாதிரி
இருக்கும்ல, அதெல்லாம் மொக்கையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனில் அந்த ஐக்கானை கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து அந்த ஐக்கானிக் டிசைன்லாம் வந்து மாற்றி கொடுக்க போகிறோம், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதுனா சிஎஸ் ரேங்க் பேட்டில் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாபிக்குள்ளே வரப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளில ஒரு ரூமில் ஒரு ஸ்க்ரீன் இருக்கும்ல, அந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரேங்க்கில் நம்ம யார் நாலு பேர் ப்ளே பண்ணுமோ அந்த நாலு பிளேயரோட இது ஐக்கான் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அந்த ஸ்கோர் கார்டு வந்து காமிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒன்றா சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு அப்டேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. அப்புறம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்த எல்லா அப்டேட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா OB32 அப்டேட்ஸ் தான், மொத்தமாக எல்லா இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸும் பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு எந்த அப்டேட் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் அப்பையும் கொடுத்துக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.